சார், நீங்கள் தலைவரை வச்சு நிறைய பேர் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க, நிறைய பல ரூபங்கள் காமிச்சிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் நான் கவனித்த ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, அவரை தாண்டி அவருடைய கண்களை நிறைய இடத்துல நீங்கள் வந்து நடிக்க வச்சுருக்கீங்க. அந்த ரகசியத்தை கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். எல்லாருக்கும் வணக்கம். அங்கே இருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஜெயிலர் பற்றி சொல்லணும்னா, ஆக்சுவலாக நிறைய நாங்கள் ஆடியோ லான்ச்சு, நிறைய இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயுமே நிறையா சொல்லிட்டோம். இப்போ என்னென்னா, நம்ம அதெல்லாம் வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பேசினது. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிருக்கு, பட் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு இப்படி ஆகணும்னு நினச்சி அப்படி பண்ணல, படம் நல்லா வரணும் அப்படின்றது தான் பிக் மோட்டிவாக இருந்துச்சு. பட் அப்படி வச்சு இந்த கதையை பண்ணும்போது எல்லாம் பண்ணி நம்ம பண்ண கதையை கரெக்டாக எடுத்துடணும் அப்படின்னு இருந்துச்சு. அதை இப்போ இன்னைக்கு இந்த படம் இருக்கிற சக்ஸஸுக்கு ஃபுல் காரணம் அந்த ஸ்கிரிப்டோட ரஜினி சாரோட அந்த பவர் அண்ட் ஆரா, அவருடைய அந்த ஸ்வாக் ப்ளஸ் அவரோட ஃபேன்ஸ், இதெல்லாம் தான் வந்து இதோட முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ அதுக்கு அவரோட ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆல் த ஆடியன்ஸ், ப்ரெஸ், இந்த படத்தை இவ்வளோ பெருசாக கேரி பண்ணிட்டு போன ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய டீம், இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணுவாங்க எல்லாருமே, ஆக்டர்ஸுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லியாச்சு நிறைய இடத்துல, பட் டெக்னீஷியன்ஸ் மட்டும் நிறையா தேங்க் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து விஜய் கார்த்திக், டிஓபி விஜய் கார்த்திக். எப்படின்னா, டே ஒன்லேருந்தே ஒரு ஆள் வந்து சேம் ஒரு ஃபுல் எனர்ஜிலேயே இருப்பார் எப்போவுமே. எப்போவுமே ஒரு டயர்டாகி இங்கே இன்றைக்கி வேணாம் நாளைக்கு அப்படிலாம், என்றைக்கு எப்போ கூப்பிட்டாலும் வருவார், அதே ஸ்பீடில் அதே எனர்ஜியில் பேசுவார். என்ன பண்ணுறாரு தெரியல, ஏதோ சித்த வைத்தியம் நினைக்கிறேன். அதை கடைப்பிடிச்சி அது டெக்னிக் என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ளஸ் அதை தாண்டி வந்து, எவ்வளோதான் ரஜினி சார் ஃபேனாக இருந்தாலுமே, சம்டைம்ஸ் எங்கேயாவது வந்து ஒன்று இதை நம்புகிற மாதிரி இல்லை அப்படின்னா, அதை ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து அவராக தான் இருக்கும். இல்லை இது வேண்டாமே, இதை கம்மி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் வந்து கூட சேர்ந்து ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படி ஒர்க் பண்ணுவாரோ அந்த லெவலுக்கு வந்து இறங்கி ஒர்க் பண்ணுவார். ப்ளஸ் அவரோட ஏஸ்தட்டிக்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபி அந்த ஒர்க் சென்ஸ் எல்லாம் வந்து, அது நம்ம சொல்ல வேணாம், அது விஷுவலி பார்த்தாலே தெரியும். தேங்க்யூ விஜய், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எப்போ நிர்மல் எடிட்டரு, எல்லாத்துக்கும் கரெக்டாக வந்துடுவான், இன்றைக்கி ஏன் வரல தெரியல, 12 மணிலேருந்து வரேன் வரேன்ற ஆளை காணும். பட் இந்த படத்துக்கு வந்து அதிக ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணது எனக்கு தெரிஞ்சு நிர்மலாக தான் இருக்கும். ஏன்னா படம் ஸ்டார்டிங்லேருந்து எவ்ரிடே ஷூட் பண்ணதுலேருந்து அன்னைக்கு எடிட்டு, அதுக்கப்புறம் ஃபைனல் ஃபைனல்னு சொல்லிவிட்டு லாஸ்ட் மினிட் ரிலீஸ் அன்னைக்கு காலையில் கூட அதை வேலை பார்த்துட்டு இருந்தாண்டி, படமே ரிலீஸ் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் என்னடா வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா, இல்லைப்பா இதுக்கப்புறம் குட்டி குட்டி ப்ரோமோ வரும், டீசன் வரும்னு சொல்லிட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்சு படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் கழிச்சு தான் பாம்பேலேருந்தே வந்தான்னு நினைக்கிறேன் எல்லாம் முடிச்சுட்டு. ஸோ தேங்க்யூ நிர்மல், தேங்க்ஸ் ஃபார் த ஆல் த ஹார்ட் ஒர்க். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் கிரண், கிரண் எப்படின்னா அவர் வந்து ஒரு மல்டி ஃபேஸ்டு, திடீர்னு பார்த்தா இங்கே நடிப்பார், அங்கே ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருப்பார், ப்ளஸ் ஆர்ட் டைரெக்ஷனும் பண்ணுறாரு பார்ட் டைமாக. ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம இந்த படம் கொடுக்கும்போது நான் சொன்னேன், கிரண்னா நடிக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ், நடிக்கிறது வேணா நீங்கள் உங்களோட திறமையை ஃபுல்லாக இதுலேயே காட்டுங்க, இது வந்து இவ்வளோ பெரிய ஆர்ட் டைரக்டர், நீங்கள் என்ன நடிக்கிறதுக்கு போய் சான்ஸ் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சி ஐ வேல்யூ மோர் தென், எப்போவுமே டெக்னீஷியன்ஸ் மேலே எனக்கு ஒரு அதிக ஒரு ஈர்ப்பு இருக்கும். அது சொல்லும், அவர் ஒரு ஒரு வாட்டி செட்டு போடும்போதோ டிசைன் காட்டும் போதுமே வந்து அவர்கிட்ட இவர் ஒரு வேளை மனசில் இதெல்லாம் வச்சுட்டு ஏதாவது கம்மியாக பண்ணி கொடுத்துருவாரோன்னு ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆனால் எல்லாமே இந்த படத்தில் வந்து ரொம்ப பெரிய படமாக காமிக்கிறது, ரொம்ப கிராண்டியராக இருக்கணும்னு சொல்லி சரியெல்லாம் பண்ண வேண்டாம், எல்லாமே ஒரு ரியலிஸ்டிக்காகவே இருக்கணும்னு சொல்லி நிறைய அவர் பண்ணியிருக்க செட்ஸ் வந்து நிறைய செட்டில் ஷூட் பண்ணியிருக்கோம், ஆனால் எல்லாமே லைவ் லொக்கேஷன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. தேங்க்யூ கிரண், தேங்க்யூ ஃபார் ஆல் த ஹார்ட் ஒர்க். அப்புறம் பல்லவி சிங் காஸ்ட்யூம் டிசைனர். ஸோ இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாங்க, ஒரு ஒரு கேரக்டருக்குமே ஒரு ஒரு லுக்கு செட் பண்ணி, இந்த கேரக்டர் மாதிரி அந்த கேரக்டர் இருக்கக்கூடாது, நிறைய அந்த ஓவர்லாப்ஸ் எல்லாம் கட் பண்ணி எல்லாத்துக்குமே ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த், அவங்களுக்கு தமிழ் தெரியாது, பட் நம்ம அவங்கள ஒரு ஒரு ஏரியாவை கூப்பிட்டு போய் தமிழ்லாம் கற்றுக் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி இந்த டிசைன்லாம் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ பல்லவி. அப்புறம் ஸ்டன்ட் சிவா மாஸ்டர், மாஸ்டர் வந்து எனக்கு கோலமாவு கோக்கிலேருந்து ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது எனக்கு தெரியாது சார் என்னென்ன படம் பண்ணியிருக்காங்க சொல்லி, அதுக்கப்புறம் தான் சொன்னால் இந்த மாதிரி பாலா சாரோட ஃபஸ்ட்டு 3 படம் சார் தான் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் கௌதம் சாரோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. ஆமாம் பார்த்தா நிறைய எல்லாம் ரொம்ப ஆல் டைம் ஒரு கிளாசிக் ஃபிலிம்ஸு, நிறைய பெரிய பெரிய படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் சாரை கூப்பிட்டேன். வரும்போதே கூட அப்படியே ரெண்டு பேர் அவரோட பயங்கரமாக ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்தேன், ஏன்னா ரெண்டுமே பசங்க, இவர் ரெண்டு இவரோட ஒரு 6 அடி 6 அடி ரெண்டு பேர் ஹைட்டாக இருப்பானுங்க, அகலமாக இருப்பானுங்க. யார் மாஸ்டர் இது அப்படின்னா, பசங்க இப்போ தான் கற்றுக்கிறானுங்கன்னா ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் பசங்கன்னா ஹை எனர்ஜி இருக்கும், ஏதாவது ஒன்றுனா அவனுங்களே இறங்கி பண்ணுவானுங்க. ப்ளஸ் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளை ரொம்ப அவங்க ஐடியாஸை வந்து நம்ம மேலே திணிச்சு பண்ண மாட்டாங்க, நமக்கு என்ன ஐடியா இருக்கோ அந்த ஐடியாவை கரெக்டாக ஸ்க்ரீனில் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுல தான் எப்போவுமே
தெளிவாக இருந்தாங்க. ஸோ நான் சொல்லி சில விஷயம் இது வேணாம் அப்படின்னா அந்த வேணான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் நம்ம என்ன யோசிச்சோமோ அதை கரெக்டாக எடுத்து முடிச்சிருக்கோம். தேங்க்யூ. அப்புறம் ஜானி மாஸ்டர், ஜானி மாஸ்டர் வந்து எனக்கு இது நாலாவது பாட்டு நான் ஒர்க் பண்ணுறேன். இது டாக்டர்லேருந்தே ஒர்க் பண்ணிருக்கோம். ரொம்ப ஒரு நல்ல க்ரியேட்டிவான ஆள். ப்ளஸ் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்ற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தோம். ஏதோ ஒரு வேலையை பார்த்தோம், இன்றைக்கி இந்த சாங்கை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டோம், வெறும் ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லியாக மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு